அப்பா உனதான் நம்பி இருக்காரு. எனக்கே பயமா இருக்கு சந்தோஷ். என்ன செய்ய போறேன்னு தெரியல, ஆனா ஏதாவது செய்யணும். ஏதாவது செஞ்சு மல்லிகாவை ராதேஷும் சேர்த்து வைக்கணும். ஏதாவது ஒண்ணு செய்யணும். பாவம் அந்த மல்லிகா பொண்ணு. கண்டிப்பா நம்ம ஏதாவது செய்யணும். ஆனா ஒண்ணு, மாளிகை இந்த வீட்டுக்குள்ள வரவே விடக்கூடாது. உங்க அம்மா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல? லாயர் என்ன சொன்னாரு? அவர் ஹோப்பே இல்லாத மாதிரி தான் பேசுறாரு. எதையும் கான்ஃபிடண்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் ராஜேஷ், நடுவுல பாவம், பாவப்பட்டத மல்லிகா. என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. இத பத்தி யோசிச்சாலே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. மாமா கேட்காமலே பல விஷயம் பண்ணிருக்கோம். மாமா என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டதும் எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு சந்தோஷ். அதான் என்னால சரியா யோசிக்க கூட முடியல. டென்ஷனா இருக்கு. என்னால முடியுமான்னு எனக்கு பயம் வந்துருச்சு. என்னால முடியுமா சந்தோஷ்? முடியும். யூ கேன். உன்னால மட்டும்தான் முடியும். உன்னாலே முடியலன்னா எப்படி? இந்த மாதிரி நேரத்தில் நான் டென்ஷன் ஆகி தப்பு தப்பாக முடிவெடுப்பேன். நான் எவ்வளோ டென்ஷன் ஆனாலும், எவ்வளோ ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனாக இருந்தாலும், நீ தெளிவாக நிதானமாக யோசிச்சு ஒரு முடிவெடுப்ப. உன் முடிவு கரெக்டாக இருக்கும். அதனால் நீ டென்ஷனே ஆகாமல் இல்லை. நான் சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஸ்டில் நீ டென்ஷன் ஆகாத, தைரியமாக நிதானமாக ஒரு முடிவெடு. உன்னால் மட்டும்தான் முடியும். இப்போ அப்போ எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக உன்கிட்ட இந்த விஷயத்த ஒப்படைச்சிருக்காரு தெரியுமா? அது அடிக்கடி சொல்லுவே குரல், இதனால் இதனை இதனால் இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இன்னொரு தடவை சொல்லு. இதனை இதனால் இவன் செய்வான் என்றாய்ந்து அதனை அவன் கண் கண் விடல். கரெக்டா? அப்படின்னா என்ன? இந்த வேலையை இவனால இந்த காரணத்தினால முடிக்க முடியும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை அவன்கிட்ட ஒப்படைக்கணும். அதான் அர்த்தம். அப்பா திருவள்ளுவரோட ஃபேன் இல்லை? அதான் அவருக்கு தெரியும். யாருக்கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைச்சா அதை கரெக்டாக பண்ணுவானு. அந்த ஃபேமிலியில் வேறு யாருக்கிட்டையும், ஐயோ என்கிட்ட அதை ஒப்படைச்சா அவ்வளோதான், நான் டென்ஷன் தப்பு தப்பாக பண்ணி தொலைப்பேன். உன்னால் முடியும், அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. யூ கேன் டூ இட். என்னால் முடியும். இப்போ எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு சந்தோஷ். குட். Thank you.
நம்பிக்கை வந்துருச்சுல்ல, தைரியம் வந்துருச்சுல்ல, இப்போ தெளிவாக யோசி. நீ யோசி, நீ சொல்கிறத நான் செய்கிறேன். ஓகே. யார் நீங்க? என்ன வேணும்? ராஜேஷ பார்க்கணும். ராஜேஷ்க்கு நீங்க என்ன வேணும்? யாருன்னு சொன்னாதான் கூப்பிடுவீங்களா? வந்தவங்களை எல்லாம் அனுப்ப முடியுமா? சொல்ல இஷ்டம் இல்லனா போய்கிட்டே இருமா. கோச்சுக்காதீங்கம்மா, நான் ராஜேஷோட அம்மா, இது ராஜேஷோட அக்கா தேவி. அப்படியா? பேச்சே சரியில்லையே. அங்க போய் உட்காருங்க. சொன்னதுக்கு போன்னு சொல்றலம்மா, போய் உட்காருங்க. போங்க, போங்கம்மா, அங்க உட்காருங்க. சித்தி, ராஜேஷ் இங்க இல்லையே, வேற எங்க இருக்கான்? இல்ல தெரியுமா, என்ன எஃப்ஐஆர் போடாதனால பக்கத்துல எங்கேயே வச்சிருக்காங்களாம். மூணு பேரு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாம வளர்த்த இன்னைக்கு அவன் தலையெழுத்த பாத்தியா? என் பிள்ளை பண்ணாத மாதிரி இந்நேரம் கல்யாணம் முடிச்சு அவன் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியவன் இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. சித்தி ப்ளீஸ், சித்தி கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இங்க பாரு, ராஜேஷ் வந்ததுக்கு அப்புறம் அவன் முன்னாடி இப்படி நீ அழுதுட்டு இருந்தேனா அவனும் மனசு உடைஞ்சிருவான்ல. விடு, சரியாயிடும். சித்தி, ராஜேஷ் என்னடா உளற? நீ இந்த நிலைமையில இருக்கும் போது எங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பெத்த மனசு பதறாதா? ராஜேஷ் எப்படி இருக்கு? ஏண்டா, ஏன் உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நீ என்னடா பாவம் சித்தி? என்ன சித்தி, நான் வரும்போது நீ அழக்கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த? இப்ப பாரு, அவனும் மனசு கஷ்டப்படுறான். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. போலீஸ் ஸ்டேஷன் சொல்ல, நீ அழாதடா, நீ அழக்கூடாது, நீ அழாத, அழாத. எப்படி அழம? எப்படி போச்சுல என் லைஃப் எல்லாமே போச்சு போச்சு போச்சு. ராஜேஷ், அம்மா சொன்ன கேப்பல்ல சொல்லுடா, கேப்பல்ல சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அண்ணா, நீ சொன்னதுல கேட்காதனால தான் இங்க வந்து நிக்கிறேன். நீ சொல்லுங்கம்மா. ஏ ராஜேஷ், அந்த மானங்கிட்ட சதிகாரி மாலதிய கல்யாணம் பண்ணிக்கலனா உன்னை கற்பழிப்பு கேஸ்ல போட்டுருவேனு இங்க போலீஸ்காரங்க மிரட்டினாங்களா? கற்பழிப்பு இல்லடா, கொலைக்கேஸ்ல வேணாலும் உன்னை போட்டுட்டோம். ஆனா நீ அந்த மாலதியை மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது. எத்தனை வருஷம் வேணாலும் நீ ஜெயில இருந்துட்டு வாடா, அத பத்தி கவலையே இல்ல.
சொன்ன அந்த நம்பிக்கை துரோகி மாலதி மட்டும் நீ கல்யாணம் பண்ண கூடாதரா பண்ணவே கூடாது அந்த பித்தலட்ட புடிச்ச மாலதியே நீ கல்யாணமே பண்ணாத ராஜேஷ் அப்படி ஒருவேளை நீ கல்யாணம் பண்ண அப்புறம் இந்த அம்மாவை மறந்துடு எதமா நீ யார்மா நீ உன் புள்ளைய கற்பழிப்பு கேஸ்ல அரெஸ்ட் ஆகணும்னு சொல்றியா அவனுக்கு புத்திமதி சொல்லிட்டு போவேன்னு பார்த்தா அவன உள்ள போக சொல்றியா மாலதியோட சேர்ந்து வாழணும் புத்திமதி சொல்லுவேன்னு பார்த்தா கற்பழிப்பு கேஸ்ல உள்ள போக சொல்றியா ஏய் இவங்களை வெளிய கூட்டிட்டு போ ஏங்க இவ்ளோ கோவப்படுறீங்களே அந்த மாலதி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அவ எவ்ளோ பெரிய கிரிமினல்னு தெரியுமா நல்ல மாதிரி நடிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்கா அந்த படுபாவி நல்லாவே இருக்க மாட்டா சத்தியமா சொல்றவ நல்லாவே இருக்க மாட்டா ஏமா புள்ளைய பொறுக்கி மாதிரி வளர்த்துட்டு இங்க வந்து சாபமா குடுக்குற எக்ஸ்கியூஸ் மீ மைண்ட் யுவர் வார்த்தஸ் மரியாதை இல்லாம பேசாதீங்க ஏ செல்வி யார கிட்ட இவங்க உள்ள விட்ட மரியாதை இவங்க வெளிய குடிச்சிட்டு போ போங்கம்மா விடுங்க போங்கம்மா தெரிய போங்க போங்க சொல்றல்ல ராஜேஷ் போங்க 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 ஹலோ இங்க வா நீ ராஜேஷ் என்ன வேணும் அக்கா அக்காவா ஆமா என்ன முடிவு எடுத்துக்கிங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்தீங்களா பேசி என்னமா முடிவு எடுத்துக்கிங்க என்ன முடிவு என்ன முடிவுன்னு உங்ககிட்ட சொல்லணும் அதான் என் சித்தி சொன்னாங்கல்ல நீங்க அவனை எந்த செக்ஷன்ல போட்டாலும் சரி நாங்க இங்க முடிவு மாத்திக்கிறதா இல்ல அந்த மாலதியை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் டேய் நீ கவலைப்படாதரா சந்தோஷம் அப்பாவும் இருக்காங்க நீ யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அந்த மாலதி ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்காது வா சித்தி போகலாம் வா ராஜேஷ் அம்மா சொல்றடா அந்த மாலதி கல்யாணம் பண்ணிக்காத உன் வாழ்க்கை நாசம் ஆயிடும் அத விட உன் வாழ்க்கை முழுக்க அந்த ஜெயிலே குடி நடக்காது சித்தி நீ பேசாம இருதேமா நீ வா வேண்டா அவளை என்ன பண்ண முடியாது அவளை நீ கல்யாணம் பண்ணிக்காத அம்மா சொல்றத கேளு இது வேலைக்காகாது உன் ஃபேமிலி ஆளுங்களே உன்னை உள்ள வைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு உன் தலையெழுத்தை யாரால மாத்த முடியும் சரி சரி நீ உள்ள போ மேடம் இவங்க ஒத்து வர மாட்டாங்க மேடம் பெரிய இடத்துல பேசி ஏதாவது பண்ணலான்னு பாக்குறாங்க மேடம் குறிப்பா ராஜேஷ் மாலதி கல்யாணத்தை பண்ண விட மாட்டாங்க மேடம் எதுக்காக அவசரமா வர சொன்னே உட்காருங்க அங்கிள் ராஜேஷ் மாலதி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதா அங்கிள் மாலதி சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட தான் சொன்னா அப்புறம் ராஜேஷ் எங்க அப்பாவால கண்டிப்பா நம்ம குடும்பம் மாதிரி ஒரு பெரிய இடத்துல மாலதிய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி மாலதிக்கு என் மேல எப்பவும் ஒரு கோவம் இருக்கு சின்ன வயசுல இருந்து அவ அப்படிதான் இந்த கோவமும் அடி மனசுல என் மேல இருக்கிற விருப்பம் தான் எப்படியாவது ராஜேஷ கல்யாணம் பண்ணி எனக்கு போட்டியா வரணும்னு மாலதிய தூண்டி இருக்கு அப்படி என்ன மாலதிக்கு உன் மேல கோவம் நான் எங்க அப்பா அம்மா கிட்ட எப்பவும் எதுவுமே கேட்டதில்ல அவங்க என்ன வாங்கி தராங்களோ அதை சந்தோஷமா நான் ஏத்துப்பேன் மகதியும் அப்படிதான் ஆனா மாலதி மட்டும் ஏதாவது கேட்டுட்டே இருப்பா அப்பாவோட தகுதிக்கு மேல அவ ஏதாவது கேட்டு அழும்போது
மாலதிய திட்டுவாரு. அவளை திட்டும் போதெல்லாம் அம்மாவும் அப்பாவும் என்ன எடுத்துக்காட்டா சொல்லி சொல்லியே திட்டுவாங்க. அது சரிதானே, தங்கச்சிக்கு சொல்லும் போதோ அக்காவை உதாரணம் காட்டி சொல்றதுல தப்பே இல்லையே. இல்ல அங்கிள், அதுதான் பெரிய தப்பா மாறி போச்சு. என்னையே காரணம் சொல்லி சொல்லி திட்ட திட்ட எனக்கே தெரியாம அவளும் அறியாம மாலதி மனசுல நான் பெரிய எதிரி ஆயிட்டேன். ஆக்சுவலா இது வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இல்ல டைரக்ட் கம்பேரிசன் வர இவ கூட, அதெல்லாம் இல்லாம பை நேச்சர் இவ வந்து இவ அந்த ஃபேமிலியிலே இவ மட்டும் ஒரு யூனிக் கேரக்டர். ரொம்ப செல்ஃபிஷ், கிரீடி. அவ வந்து எதுலையுமே திருப்தி இல்லாத ஒரு ஜென்மம் பேசிக்கா சொல்லணும்னா. மாலதி எப்பவும் என்ன எதிரியா தான் பாப்பா. அந்த குணம்தான் மாலத்துக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தே ஆகணும்னு ஆசைய தூண்டிருக்கணும். அவளுக்கு சொத்து, காரு, பணம், ஒரு லாவிஷான லைஃபை வாழணும்னு ஆசை. அவளுக்கு ராஜேஷ் மேலாம் காதல் கிடையாது, ராஜேஷோட சொத்து மேல தான் அவளுக்கு காதல். இப்ப ரெண்டு பேரும் என்ன சொல்ல வரீங்க? ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் பார்த்து அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். அப்படியே மல்லிகாவையும் மாலதியும் சந்திக்க வச்சா மாலதி கொஞ்சம் மனசு இறங்கலாம் இல்லையா? இல்ல பாரதி, இதுக்கு வேற பிளான் இருக்கு. மாலதி விஷயத்துல அதுதான் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். என்ன பிளான்? மாலதிக்கு சந்தோஷோ ராஜேஷோ முக்கியம் இல்லை, அவளுக்கு பணக்கார வாழ்க்கை தான் முக்கியம். அதனால ஒரு பெரிய தொகையை அவகிட்ட கொடுத்து நீ ராஜேஷை விட்டு ஒதுங்கிட்டு உனக்கு பிடிச்ச அந்த பணக்கார வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவ ராஜேஷை விட்டு விலகிடுவா. என்ன அங்கிள் நீங்க, அது தப்பு இல்லையா? தப்புதான், ஆனா அதுல ஒரு பெரிய உண்மை இருக்கு. அதனால ஒரு பெரிய மாற்றமே ஏற்படும். என்ன உண்மை, என்ன மாற்றம்? மாலதி நாம கொடுக்கிற பணத்தை வாங்கிக்கிட்டா மாலதியை பத்தி நிச்சயமா நாம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ராஜேஷுக்கும் மாலதி மனசுல என்ன இருக்குன்னு தெரிய வரும். இருந்தாலும் அது தப்பு இல்லையா அங்கிள்? பாரதி, வேற யாருக்கும் புரியுதோ இல்லையோ உனக்கு புரியும் நினைக்கிறேன். உண்மையான காதல் இருக்கிறவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க. அதே மாதிரி விட்டும் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி போய் யோசனை பண்ணிப்பாரு. கதிர், என்னாச்சு? பரதி, நான் இந்த படத்தை ஒத்துக்கல, வேண்டான்னு சொல்லிட்டேன். அந்த ப்ரொடியூசர் தேவையில்லாத இடத்துல பாட்டு ஃபைட்டுன்னு ஏதாவது கேட்டாரா? ஓ, வழக்கம் போல கதையில காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லி கேட்டிருப்பாரு. நீ முடியாதுன்னு சொல்லிட்டேன். கதையில அவர் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லல, வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் பண்ணிக்க சொன்னாரு. வாழ்க்கையிலயா? என்ன காம்ப்ரமைஸ்? நான் என் காதல மறக்கணுமா? அதாவது ஒண்ணு, நான் என் காதல விட்டு கொடுத்தா இந்த படத்தை உடனே ஆரம்பிச்சிடலாம் சொன்னாரு.